வாவ், சூப்பர்மேன் சும்மா ஜூம்னு பறந்து போனார்ல. உங்களுக்கு சூப்பர்மேன் பிடிக்குமா இல்ல ஸ்பைடர்மேன் பிடிக்குமா இல்ல வேற எந்த சூப்பர் ஹீரோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? Hello kitties, praise the Lord and welcome to season 2 of Bethesda Kids for Christ. நம்ம லாஸ்ட் சீசன்ல ஆவின் கனியை பத்தி பார்த்தோம். இந்த சீசன்ல நம்ம சூப்பர் ஹீரோஸ் பத்தி பார்க்க போறோம். ஒவ்வொரு சூப்பர் ஹீரோக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு குவாலிட்டி இருக்குது. நம்முடைய பைபிளில் கூட நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு சூப்பர் ஹீரோ பத்தி பார்க்க போறோம், அவங்களுடைய குவாலிட்டிஸை நம்ம கற்றுக்க போகிறோம். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, ப்ரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா? சீசன் ஒன்ல நம்ம ஆவின் கனிகளை பற்றி பார்த்தோம், இப்போ நம்ம சீசன் டூக்கு வந்திருக்கிறோம். இந்த சீசன் டூவில் நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம்க்காக ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் நம்ம நன்றியோடு மிஸ் தோத்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த சிறுவர் நிகழ்ச்சிகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க ராஜா, மிஸ் தோத்திருக்கிறோம். இந்த சொல்லிக் கொடுக்க போகிற கதைகள், பாடல்கள், வேத வசனங்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க ராஜா. பார்த்து கொண்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை தாரும். சிறு வயதுலேருந்தே பயப்படுகிற பயத்தையும் வேத ஞானத்தையும் பிள்ளைகளை நீ கட்டளிடுங்க ராஜா, மிஸ் தோத்திருக்கிறோம். இதை நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா, மிஸ் தோத்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரப்போகிறதுக்கு ஆய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ப்ரோக்ராமில் இந்த செகண்ட் சீசனில் நிறைய புது செக்மெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அதில் முக்கியமானது வர்ஷிப், ஆராதனை. நம்மளாம் சேர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆராதனைனா என்ன? எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுறது தேவனுடைய ஆராதனையா அப்படின்னு கேட்டால் மேபி. பட் நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனாலும் அங்கேயும் பாட்டு பாடுவோம், இல்லை நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் அங்கேயும் பாட்டு பாடுவோம். ஸோ பாட்டு பாடுறது மட்டுமே தேவனுடைய ஆராதனை கிடையாது. ஒருவேளை பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் ஆண்டவருடைய ஆராதனையா? மேபி. பட் அது மட்டுமே ஆண்டவருடைய ஆராதனை கிடையாது. நீங்கள் குட் பாயா குட் கேர்ளா வாழ்ந்தா அது தேவனுடைய ஆராதனையான்னு கேட்டால் அது ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் அது மட்டுமே தேவனுடைய ஆராதனை கிடையாது. அப்போ என்ன தான் தேவனுடைய ஆராதனை? ஆராதனைங்கிறது உண்மையிலே என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல பழகணும், ப்ரைஸ் பண்ண பழகணும். ஏசப்பா நமக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பேரண்ட்ஸ், நமக்கு நல்ல ஒரு வீடு, நமக்கு டெய்லி சாப்பாடு, நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூல், எஜுகேஷன் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்காகவும் தேங்க்ஸ் சொல்ல பழகணும், ப்ரைஸ் பண்ண பழகணும். அது மட்டும் இல்லை, ஏசப்பா அவரையே நமக்காக கொடுத்துருக்காங்க. அதனால நாம் நம்மளுடைய லைஃபை அவருக்காக கொடுக்கணும். ஸோ நீங்கள் தேவனை ஆராதிக்கிறதுக்கு வர்றப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஏசப்பா நீங்கள் உங்களையே எனக்கு கொடுத்தீங்க, அதனால் நான் என்ன கமிட் பண்ண போகிறேன், என்னையே நான் சரண்டர் பண்ண போகிறேன், நான் என்னையே அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்னு ஏசப்பாவுக்கு நம்ம முழுசாக கொடுக்கறது தான் உண்மையான ஆராதனை. நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆராதனை நேரம், வர்ஷிப் டைம் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பாட்டு பாட போகிறோம். அந்த டைமில் நீங்கள் உங்களை கமிட் பண்ண போகிறீங்க, ஏசப்பா நான் என்னை முழுசாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு உங்கள் மனசில் சொல்ல போகிறீங்க. வர்ஷிப் டைமில் நாங்கள் பாடுற பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் எங்களோடு சேர்ந்து பாட்டு பாடலாம். பாட்டு தெரியலையா, டோன்ட் வரி, நீங்கள் ஜஸ்ட் கிளாப் பண்ணுங்கள், இல்லை கையை தூக்கி நீங்கள் ஆண்டவரை ஆராதிங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், எங்கேயும் போகாதீங்க, ஆராதனை நேரம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கேயும் அங்கேயும் ஓடக்கூடாது, ஒரே இடத்துல நின்று ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக்கணும். இப்போ நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம், அது தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகளும் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Hallelujah.
தேவன் முதல் முதல்ல மனுஷனை உண்டாக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனா நாள் போக போக இந்த ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. சண்டை போட்டாங்க, ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க யோசிக்கிறதெல்லாம் கூட ரொம்ப தப்பா இருந்துச்சாங்க. அதை பார்த்த தேவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ தேவன், நான் உண்டாக்கின இந்த மனுஷங்க எல்லாம் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால அவங்க எல்லாம் இந்த பூமியில இருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சாராம். அந்த டைம்ல நோவா அப்படின்னு ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் இருந்தாரு. அவரு பயங்கர ரைச்சஸ், ரொம்ப நல்ல மனுஷன், ஒரு நீதிமான். எப்பவுமே தேவனோட பேசிக்கிட்டு தேவன் சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்கிட்டாரு. அதனால தேவன் நோவா கிட்ட ஒரு பெரிய பேழைய கட்ட சொன்னாரு. பேழைனா என்ன தெரியுமா? ஆர்க், அதாவது ஒரு போட். அந்த பேழைய கொப்பேர் அப்படின்ற ஒரு மரத்துல கட்ட சொன்னாரு. அந்த பேழையோட ஹைட், பிரெத், லெங்த் எவ்வளோ இருக்கணும்னு கூட தேவன் சொல்லிட்டாராம். சொல்லிட்டு தேவன் நோவா கிட்ட சொன்னாராம், நான் இந்த பூமியில உள்ள எல்லா மனுஷனையும் மிருகங்களையும் உயிரோடு இருக்கிற எல்லாத்தையும் தண்ணியினால அழிக்க போறேன். ஆனா நீயும் உன்னோட மனைவியும் உன்னோட பிள்ளைங்களும் உன்னோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் பேழைக்குள்ள போங்க அப்படின்னு சொன்னாராம். நோவா தாத்தாவும் கப்பல் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு ஒரு வழியா நோவா தாத்தா பேழைய கட்டி முடிச்சிட்டாரு. அப்போ நோவா கிட்ட தேவன் சொன்னாரு, நீயும் உன் குடும்பமும் இந்த பேழைக்குள்ள போங்க. அது மட்டும் இல்லாம எல்லா அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ்னு ஜோடி ஜோடியா எல்லா லிவிங் கிரீச்சர்ஸும் இந்த ஆர்க்குள்ள போங்க. அந்த மாதிரியே பேர்ட்ஸ், அனிமல்ஸ்னு எல்லாம் போட்டுக்குள்ள போயிட்டாங்க. தேவனும் பேழையோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் பயங்கர மழை பெய்ய ஆரம்பிச்சது. பூமி கடியில் இருக்கிற ஊற்று வழியாக தண்ணி வெளியே வந்துச்சு. நைட் அண்ட் டே 40 days மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. தேவன் பேழைக்குள்ள இருக்கிற நோவாவையும் அவரோட இருக்கிற எல்லாரையும் பத்தி யோசிச்சாரு. சோ ஒரு காத்து பூமி மேல வீச பண்ணாரு. அப்போ மழையும் நின்னு போச்சு. பூமி கடியில இருந்த ஊற்றெல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வடிய ஆரம்பிச்சது. 150 days அப்புறம் நோவா தாத்தாவோட பேழை அரராத் அப்படின்ற ஒரு மலை மேல வந்து நின்னுச்சு. இன்னும் 40 days அப்புறம் நோவா பேழையோட ஜன்னலை ஓபன் பண்ணி ஒரு காக்காவை வெளியே விட்டாரு. அந்த காக்கா தண்ணி வடிகிற வரைக்கும் போட்டுக்கு வரதும் போறதுமா இருந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு புறாவை வெளியே விட்டாரு. அந்த புறா வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு உட்காரதுக்கு கூட இடம் இல்லை அப்படின்னு திரும்பவும் பேழைக்குள்ளேயே வந்துருச்சு. அதை நோவா தாத்தா கையை நீட்டி
போட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிட்டாரு. மறுபடியும் ஒரு 7 days கழிச்சு அந்த புறாவை வெளியே விட்டாரு. அந்த புறா ஈவினிங் ஆர்க்குள்ள வரும்போது ஒரு ஒலிவ மரத்தோட இலைய வாயில எடுத்துட்டு வந்துச்சு. அதை பார்த்துட்டு மரம் தெரியற அளவுக்கு தண்ணி குறைஞ்சிருக்குது அப்படின்னு நோவா தெரிஞ்சுக்கிட்டாரு. தேவன் நோவா கிட்ட சொன்னாரு, நீயும் உன் மனைவியும் உன்னோட பிள்ளைங்களும் உன்னோட ஃபேமிலியில உள்ள அத்தனை பேரும் வெளியே வாங்க. அப்படியே பேழைக்குள்ள இருக்கிற மிருகங்களும் பறவைகளும் உயிரோடு இருக்கிற எல்லா பிராணிகளையும் வெளியே விடு. அதெல்லாம் போய் பழுகி பெருகட்டும். தேவன் சொன்ன மாதிரியே நோவா அவருடைய ஃபேமிலியும் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லா லிவிங் கிரீச்சர்ஸ் கூடவும் வெளியே வந்தார். பேழையை விட்டு வெளியே வந்த உடனே நோவா தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் தேவனுக்கு பலி செலுத்தினார். தேவன் அதை பார்த்துட்டு இனிமே தண்ணியினால பூமியை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு நோவா கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி அதுக்கு அடையாளமாக வானத்தில் ஒரு ரெயின்போவையும் வச்சாராம். நோவா ஒரு நல்ல மனுஷனா நீதிமானா இருந்ததால தேவன் அவரையும் அவர் குடும்பத்தையும் ஒரு பெரிய அழிவுல இருந்து காப்பாத்திட்டாரு. நம்ம இப்போ ஒரு கேம் ஒன்று விளையாட போறோம், ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். நான் உங்களுக்கு 4 things காட்ட போறேன். இந்த 4 things எது ரொம்ப வித்தியாசமானது அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பிரிஞ்சால், கேரட், கேபேஜ், ஃப்ரைட் சிக்கன், இது 4 வித்தியாசமானது எது? ஃப்ரைட் சிக்கன் அப்படின்றது சரியான பதில். ஏன்னா மற்ற 3 வெஜிடபிள், ஆனால் ஃப்ரைட் சிக்கன் மட்டும் வெஜிடபிள் கிடையாது. ஒருவேளை ஃப்ரைட் சிக்கன் வெஜிடபிளாக இருந்தால் நான் தினமும் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடுவேன், நான் வாழ்க்கை ஃபுல்லாக வெஜிடேரியனாகவே இருந்திருப்பேன். சரி, இப்போ நம்ம செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்த க்வெஸ்சன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆடு, மாடு, கோழி, குரங்கு, இது 4 வித்தியாசமானது எது? கோழி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தப்பான பதில். குரங்கு அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஏன்னா ஆடு மாடு கோழியை நம்ம வீட்டில் வளர்ப்போம், ஆனால் குரங்கை பொதுவாக நம்ம வீட்டில் வளர்க்க மாட்டோம். சில விஷயங்களை ரொம்ப ஈஸியாக நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் சில விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியறதில்ல. ஆனால் நோவா தாத்தாவை ரொம்ப ஈஸியாக வித்தியாசப்படுத்த முடிஞ்சது. அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா மனுஷங்களும் பாவத்தில் நிறைஞ்சிருந்தாங்களாம். தப்பு மேலே தப்பு பண்ணாங்க, பொய் சொன்னாங்க, அடித்தாங்க, சண்டை போட்டாங்க. ஆனால் நோவா தாத்தா மாத்திரம் ஆண்டவரை பின்பற்றினாராம். இன்னொருத்தர் கூட நோவா தாத்தா மாதிரியே ரொம்ப வித்தியாசமானவராக இருந்தார். எப்படி ஃப்ரைட் சிக்கனுக்கும் ஒரு வெஜிடபிளுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியுமோ அதே மாதிரி நோவா தாத்தாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இவரை இன்னும் கூட ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சுது. ஒரு சூரியனுக்கும் இருட்டுக்கும் உள்ள வித்தியாசம்னு வச்சுங்களேன், எவ்வளோ ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அந்த அளவுக்கு ஈஸியாக இவரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது யார் அப்படின்னா ஏசப்பா. நம்ம கூட நோவா தாத்தா மாதிரியே ஏசப்பா மாதிரியே ரொம்ப வித்தியாசமானவங்களாக இருக்கணும். மற்ற எல்லாரும் தப்பு பண்ணுறதுக்கு போகும்போது நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்ம நீதிமானாய் மாற்றுவார், நம்மெல்லாம் ரைச்சஸாக இருக்க முடியும். ரைச்சஸாக இருந்தால் கர்த்தர் நம்ம காப்பாற்றுறது மட்டும் இல்லை, நம்ம மூலமாக ஒரு பெரிய அற்புதத்தையே செய்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோவை பார்த்துருக்குறோம். நோவா தாத்தா தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ. அவர்கிட்டருந்து நம்ம கற்றுக்கிறது நீதி. வி நீட் டு பி ரைச்சஸ், நம்ம நீதிமான்களாக இருக்கணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். நம்ம இப்போ ஜபம் பண்ணலாமா? நான் சொல்கிற ஜபத்தை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். அன்புள்ள இயேசப்பா, நான் இன்னைக்கு கற்றுக்கிட்ட மாதிரி நோவா தாத்தா போல நீதிமானாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எந்த தப்பும் பண்ணாம பத்திரமா பார்த்துக்குங்க.
ஆமென். லாஸ்ட் சீசனில் பசில் டைம் அப்படின்னு நமக்கு ஒரு செக்மெண்ட் இருந்தது. வாரம் வாரம் க்வெஸ்சன்ஸ் கேட்டோம். அந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்கோர் பண்ணிட்டு ஒவ்வொரு வாரமும் இந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கடைசி வாரத்தில் யார் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்களோ அவங்களாம் வின்னர்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோம். யாரெல்லாம் வின் பண்ணிங்களோ உங்களுடைய ப்ரைஸஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. நம்முடைய சபை ரொம்ப சீக்கிரமாகவே ஓப்பன் ஆக போகுது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சபைக்கு வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்கள் இந்த ப்ரைஸஸ் வாங்கிக்கலாம். இந்த செகண்ட் சீசனில் இந்த பாயிண்ட் சிஸ்டமை ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட் டைம் பசில்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்தோம். இந்த முறை மெமரி வேர்ஸ், அட்டெண்டன்ஸ், நோட்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். அந்த பாயிண்ட் சிஸ்டமில் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரியே இந்த செகண்ட் சீசன்லேயும் உங்களை மூணு குரூப்ஸாக பிரிக்க போகிறோம். பிகினர்ஸ், ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ். 2 வயசுலேருந்து 6 வயசு பிள்ளைங்கள்லாம் பிகினர்ஸ் கேட்டகரியில் வருவாங்க. 7, 8, 9 வயசுல பிள்ளைங்க ஜூனியர்ஸ் கேட்டகரியிலையும், 10 வயசுலேருந்து 14 வயசுல பிள்ளைங்கள்லாம் சீனியர்ஸ் கேட்டகரியிலையும் வருவாங்க. இப்போ பிகினர்ஸ்க்கான பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த முறை புதுசாக அட்டெண்டன்ஸ்க்காக பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். அட்டெண்டன்ஸ்க்கு 20 பாயிண்ட்ஸ், கிராஃப்ட்ஸ்க்கு 20 பாயிண்ட்ஸ், மனப்பாட வசனத்துக்கு 30 பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டலாக 70 பாயிண்ட்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ்க்கான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அட்டெண்டன்ஸ் 20 பாயிண்ட்ஸ், கிராஃப்ட் 20 பாயிண்ட்ஸ், மனப்பாட வசனம் 30 பாயிண்ட்ஸ், நோட்ஸ் இதுக்காக உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ். இந்த முறை பசில்ஸ் குவிசஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக நீங்கள் நோட்ஸ் எடுக்க போகிறீங்க, அதுக்கு நாங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறோம்.
இதை பற்றி நம்ம விரிவாக அப்புறம் பார்க்கலாம். இப்போ அட்டெண்டன்ஸ்க்கான பாயிண்ட்ஸ் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் 7 மணிக்கு நம்முடைய பெதஸ்தா கிட்ஸ் ஃபார் கிரைஸ்ட் ப்ரோக்ராம் யூடியூப்ல ப்ரீமியர் ஆகும், அதாவது முதல் முறையாக டெலிகாஸ்ட் ஆகும். கரெக்டாக அந்த நேரத்தில் மட்டும் இந்த லைவ் சாட் ஓப்பன் ஆகியிருக்கும், அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் 7 மணிலேருந்து இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் லைவ் சாட் ஓப்பன் ஆகியிருக்கும். நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ இந்த லைவ் சாட்டில் உங்களுடைய பேரை நீங்கள் பதிவு பண்ணணும். உங்களுக்கு பதிவு பண்ண தெரியலனா உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் 3 பேர் இருக்காங்கன்னா உங்கள் 3 பேருடைய நேமையும் இதில் பதிவு பண்ணணும். அப்படி யாரெல்லாம் லைவ் சாட்டில் உங்களுடைய பேரை பதிவு பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அட்டெண்டன்ஸ்க்கான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த வாரம் யாரெல்லாம் எங்களுக்கு கிராஃப்டோ இல்லை மனப்பாட வசனமோ இல்லை நோட்ஸோ அனுப்புகிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நாங்கள் அட்டெண்டன்ஸ்க்கான பாயிண்ட்ஸ் கொடுத்துருவோம். ஆனால் நெக்ஸ்ட் வீக்லேருந்து யாரெல்லாம் லைவ் சாட்டில் உங்கள் பேரை போடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அட்டெண்டன்ஸ்க்கான பாயிண்ட்ஸ் கொடுப்போம். ஏன் நாங்கள் அட்டெண்டன்ஸ்க்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் நமக்கு வர்ஷிப் இருக்கும், ஆராதனை நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் எல்லா பிள்ளைங்களும் ஆராதிக்கணும், ஒரே நேரத்தில் ஆராதிக்கணும் அப்படின்றத வலியுறுத்துறதுக்காக தான் நாங்கள் இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம்.
பிகினர்ஸ் ஜூனியர் சீனியர்ஸ் எல்லாருக்குமான மனப்பட வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதம் 34:15. The eyes of the Lord are upon the righteous, and his ears are open unto their cry. Psalm 34:15. இந்த வாரத்துக்கான கிராஃப்ட் பிகினர்ஸ் ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் எல்லாருக்குமே ஒரே கிராஃப்ட் தான். நம்ம நோவா தாத்தாவோட ஆர்க்கை கலர் பேப்பரில் கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, ஒரு போட், அதுக்குள்ளே நிறைய அனிமல்ஸ் எல்லாம் கலர் பேப்பர்ஸில் கட் பண்ணி ஒரு 3D கிராஃப்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கிராஃப்ட்ஸை அனுப்பலாம். பெஸ்ட்டான கிராஃப்ட்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி அதை நெக்ஸ்ட் வீக் ப்ரோக்ராமில் நாங்கள் ஒளிபரப்புவோம். நீங்கள் எப்படி உங்கள் ஸ்கூல் ஒர்க்குக்கோ இல்லை சண்டே ஸ்கூலுக்கோ ஒரு நோட் புக் போடுவீங்களோ, அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்காகவும் ஒரு நோட் புக் போடணும். இந்த நோட் புக்கில் ஒவ்வொரு வாரமும் என்னென்னலாம் இங்கே கற்றுக்குறீங்களோ அதை நீங்கள் நோட் பண்ணணும். நீங்கள் இந்த நோட் புக்கில் என்னென்னலாம் எழுதணும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இந்த நோட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 30 பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நோட்புக்கில் இந்த வாரம் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனம் தமிழ்லேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ நீங்கள் எழுதலாம். அடுத்தது இன்னைக்கு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, நம்ம நோவா தாத்தாவை பற்றி பார்த்தோம், இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத உங்கள் நோட்புக்கில் எழுதணும். மூணாவதாக இன்னைக்கு ப்ரோக்ராம்லேருந்து ஏதாச்சும் ஒரு சீன், அது கதையிலேருந்து இருக்கலாம், அனிமேஷன்லேருந்து இருக்கலாம், வர்ஷிப்லேருந்து இருக்கலாம், இல்லை பாட்டிலேருந்து இருக்கலாம், ஏதோ ஒரு சீனை நீங்கள் உங்கள் நோட்புக்கில் வரையணும். நாலாவதாக இன்னைக்கு ப்ரோக்ராமில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத எழுதணும். அஞ்சாவதாக இன்னைக்கு ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்குதுன்னா அந்த கேள்வி எல்லாத்தையும் நோட்புக்கில் எழுதுங்க, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நோட்ஸ்க்கு நாங்கள் 30 பாயிண்ட் கொடுக்க போகிறோம். உங்களுடைய ப்ரெசன்டேஷன் என்னென்னலாம் எழுதியிருக்கீங்க எல்லாத்துக்கும் பாயிண்ட்ஸ் உண்டு. நீங்கள் கேட்ட கேள்விகளில் ஏதாச்சும் 1-2 நாங்கள் செலக்ட் பண்ணி அந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸை நாங்கள் நெக்ஸ்ட் வீக் ப்ரோக்ராமில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். உங்களுடைய மனப்பாட வசனம், உங்களுடைய கிராஃப்ட், உங்களுடைய நோட்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ எடுத்து எங்களுக்கு செப்டம்பர் 5 சனிக்கிழமை 12:00 9150580677 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைங்க. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். எப்படி இருந்துச்சு நிகழ்ச்சி? சூப்பர்ல, சூப்பர்ல. நோவா தாத்தா கதை என்ன அற்புதம் இல்லையா? நோவா எவ்வளோ கடவுளுக்கு, ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார், நீதிமானாக இருந்தார், கீழ்ப்படிஞ்சார். அதனால தான் ஆண்டவர் நோவாவை ஆசீர்வதித்தார், பயங்கரமான அழிவுக்கு தப்புவித்தார், அவங்களுடைய குடும்பத்தெல்லாம் பாதுகாத்தார்லாம் பார்க்குறோம் இல்லையா. நாம் கூட
ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்கணும், ஏசப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படினோம், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படினோம், வாத்தியமாருக்கு கீழ்ப்படினோம், ஆண்டவருக்கு உண்மையாக நாம் இருந்தோம்னா நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகேவா? அடுத்த வாரம் நீங்கள் அசத்த போகிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அசத்துங்க, அசத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், நீங்கள் கலந்துக்கிடுங்க, வசனம்லாம் சொல்லுங்கள். டேவிட் அண்ணன் உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சுருக்காரு, செயல்படுங்க. சீசன் டூவில் உங்களுடைய அசத்தலை நான் பார்க்க போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சிகளை நீர் ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெற்றோர்களை ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள்லாம் வருங்காலத்தில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, இன்னும் 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 வேத ஞானம், அறிவு, பலன், சுகம், பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளையுடைய எதிர்காலங்களை பிரகாசிக்கட்டும் சுவாமி. விசேஷமாக இதற்கு உதவியாக இருந்து இந்த சீசன் டூ மிக அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அருமையான தம்பிமார்களுக்காக, டேவிட்காக, ஸ்போஜிக்காக, இன்னும் இதுக்கு உழைக்கிற எல்லா பிரதர் சுரேஷ் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சி, இந்த ஊழியம் தொடர்ந்து ஆசீர்வாதமாய் காணப்பட உங்களுடைய அன்பின் கரத்தை நீட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். ஹலோ குட்டீஸ், சீசன் டூவில் கலக்குங்க, எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். காட் பிளஸ் யூ.